Hello friends, assalamu alaikum. Welcome to Kafemi recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு மட்டன் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போறோம். சோ வந்து என்ன ரெசிபினா ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான ஒரு ரெசிபி. அஹானி கறின்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க, இல்லாட்டினா நார்மலா ஒயிட் குருமானு சொல்லுவாங்க. மட்டன் ஒயிட் குருமா எப்படி பண்றதுன்னு காமிக்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். அது காயறதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் பண்ணணும், அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி அதை சேர்த்திக்கோங்க. பின்ன ஒரு 15 முழு முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கசகசா சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஓகேவா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்திக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துணும் இதில், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா ஹீட் ஆன உடனே இதில் ஒரு பே லீஃபு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்திக்கலாம். ஆட்டும் இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்திக்கலாம். இதில் வெறும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இதில் மிளகாத்தூள் சேர்த்த போகிறதில்ல நம்ம. ஸோ நான் ஒரு 6 மிளகாவை இந்த மாதிரி 2 கீறி வச்சுருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா இதில் ரோஸ்ட் ஆகட்டும். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்போ வந்து இந்த குருமா வந்து உங்களுக்கு கலர் மாறிடும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பட் வெங்காயம் வணங்கணும் நல்லா. கலர் மட்டும் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸுக்கு போயிடலாம். இப்போ இது நல்லா வணங்கட்டும். இப்போது வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கினோடனே இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும், அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு, அதோடய பச்சை வாசனெல்லாம் போன உடனேயும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி போடுங்க. சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா குட்டி தக்காளி, நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியே சேர்த்தாமல் கூட பண்ணலாம், பட் தக்காளி சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் அந்த ஆயிலில் வணங்கட்டும். இப்போது தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் தேவைக்கு தக்கன மாதிரி சால்ட் சேர்த்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்திடலாம். ஸ்பைசஸ்லாம் இதில் ரொம்ப கம்மி தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தென் நம்ம கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக அது கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே ஒரு சூப்பரான வாசம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்திக்கலாம். மட்டன் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ இருக்கும். நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்திடுறேன். சேர்த்திட்டு இப்போ இதுவும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் வணங்க விடுங்க. இப்போது மட்டனை நல்லா 7 மினிட்ஸுக்கு மேலே இப்படி அந்த ஆயிலையே தண்ணி ஊற்றாமல் நல்லா வணக்கி எடுத்தேன். அப்போது மட்டனில் இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா லூஸ் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஸ்மெல்லு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. கன்ஃபார்மாக தயிர் சேர்த்தணும். சேர்த்திட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு நான் அதையும் உள்ளே சேர்த்திக்கிறேன்.
இதை ஒரு மிக்ஸ் கொடுத்து இப்போ நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான். நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன் பாருங்கள். எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்திக்கிட்டேன். தண்ணி சேர்த்திட்டு உப்பு பார்த்து செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் குக்கரில் நீங்கள் எப்படி விசில் விடுவீங்களோ மட்டன் வேக வைக்க அந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 விசில் விடுவேன். 4 விசில் விட்டால் எனக்கு பக்காவாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் இது நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து இதை நெய் சாப்பாடுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த நோம்பு டைமில் நம்ம பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பட் அது நான்வெஜ்ஜாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செலவும் ரொம்ப கம்மி, வேலையும் ரொம்ப கம்மி, பட் டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே மட்டன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யம்மியான ரெசிபியில் நான் மட்டும் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.